ஹலோ ஆல், நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்களா? உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றதுக்கோ சாட் பண்றதுக்கோ யாராவது வேணுமா? நான் ஒரு ஏஐ டூல் யூஸ் சொல்றேன், அதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கமிட் ஆன ஃபீல் வரும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ஓகே, நான் ஜஸ்ட் ஃபார் ஜோக்காக தான் சொன்னேன். ரீசெண்டா ஒரு ஏஐ டூல் பத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு, பிசினஸ் மேன் சைட்ல இருந்தா சொல்லி நம்ம யூடியூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அது என்ன ஏஐ டூல்னு கேட்டீங்கன்னா சாட் ஜிபிடி. இந்த ஒரு டூல் பத்தி ஏன் இவ்வளவு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டூல் வந்து கூகுளுக்கே ஒரு காம்படிஷனா வரலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, இந்த டூல் அப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம இந்த டூல் வச்சு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நான் சொல்றேன். என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சாட் ஜிபிடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு எல்லாருமே பாசிட்டிவாவே சொல்லியிருக்காங்க. நெகட்டிவே இதுல இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, எல்லா இடத்துலயுமே அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். பட் நான் இந்த வீடியோல நெகட்டிவ்ஸ் கண்டிப்பா சொல்ல போறது கிடையாது, பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கேன். நெகட்டிவ்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோ சொல்றேன். அந்த அடுத்த வீடியோ பாக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி பாருங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி டாபிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா போய் சர்ச் பண்ணுவீங்க, அதை வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு அதோட ஆன்சரா கொண்டு வந்து கொடுக்கும் பாத்தீங்களா. அதே ஒர்க் தான் இந்த சாட் ஜிபிடியும் செய்யுது. பட் வந்து இன்டர்ஃபேஸ் வைஸோ இது வந்து ஒர்க் பண்றதுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா இல்ல நீங்க சர்ச் பண்றதுக்கு எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கனால, ஸோ இதை வந்து நிறைய பேர் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா, என்னால சாட் ஜிபிடி வச்சு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? பட் ஒன் திங்க், இன்னைக்கு நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணா எனக்கு நாளைக்கே ஏர்னிங் வரணும், எனக்கு இந்த வாரமே ஏர்னிங் வரணும் அப்படின்னு நினைச்சுன்னா வாய்ப்பு இல்ல ராஜா. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அதுக்கு தனியா நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் நீங்க இதுல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கான அதுக்கான அமௌண்ட் வரும், பட் அதுக்கான டைமும் எடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி பிளாக் வச்சு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரி ஓகே, சாட் ஜிபிடி வச்சு என்ன ஏர்ன் பண்ணான்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப். ஏண்டா சாட் ஜிபிடிக்கும் யூடியூபுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாட் ஜிபிடி வச்சு யூடியூப் கண்டிப்பா ரன் பண்ண முடியும். பட் ஒன் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ் லாங்குவேஜ்ல ரன் பண்றது கொஞ்சம் கஷ்டம், நீங்க இங்கிலீஷ்ல பண்ணலாம். சரிப்பா, நான் எதுக்குடா இங்கிலீஷ்ல பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தமிழ் வீடியோஸோட இங்கிலீஷ் வீடியோஸோட வேல்யூ அதிகம். ஓகேங்களா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க யூடியூப் டிப்ஸ் நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணீங்கன்னா அது வரும், நீங்க அதை பார்த்தாலே புரியும். சாட் ஜிபிடி வச்சு யூடியூப்ல எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்கறீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கரியர் ரிலேட்டட் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நீங்க என்ன நீச் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கரியர் ரிலேட்டடாக வந்து சொல்றேன், நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். இதை வந்து யூடியூப்ல நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணுவாங்க. இதை நீங்க சாட் ஜிபிடியில் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வர கண்டென்ட்டை வச்சு ஒரு வாய்ஸ் ஓவர் மேக் பண்ணி உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுக்கலாம். இல்ல வாய்ஸ் ஓவருக்கும் நிறைய டூல்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சாலும் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு எடிட் பண்ணி அதை ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றப்போ யூடியூப்ல கண்டிப்பா ஒரு வீடியோ ரேங்க் ஆகும். ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட் போட்டா யூடியூப்ல வந்து வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபேஸ் காட்டாத இப்போ வரைக்கும் எவ்வளவோ சேனல்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலும் அதுக்கான காம்படிட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி வரப்போ அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நான் யூடியூப் பற்றி ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் வீடியோ அடுத்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். ஏன்னா இப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பெருசாக வீடியோஸ் ரீச் ஆகாதனால இந்த டைமில் அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணால் அது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் வரும். சரி ஓகே, யூடியூப் வச்சு இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூபை விட நெக்ஸ்ட் அதிக ஏர்னிங்ஸ் தர ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ். பிளாக் வச்சு கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், யூடியூப் சேனல் மட்டும் வச்சிருக்க ஒரு சிலருக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து பிளாக் சைடு கொஞ்சம் வாங்க, யூடியூப்போட பிளாகில் ஏர்னிங்ஸ் அதிகம். இது வந்து நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது கண்டிப்பாக புரியும். சரி ஓகே, பிளாகில் என்னப்பா பண்ணலான்னா, சேம் அதே தான், கண்டென்ட் தான், அங்கே இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து இங்கே போகிறோம். ஆனால் இதில் ஒரு பெரிய பெரிய நெகட்டிவ் இருக்குது. நான் அந்த நெகட்டிவ் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் நெகட்டிவ் சொல்லக்கூடாது இருந்தேன், இருந்தாலும் ஒன்று திங்க் சொல்கிறேன்,
இந்த பிளாக்ல நம்ம ஏர்ன் பண்றது கூகுள் மூலமா. ஆனா கூகுளுக்கு காம்படேட்டரா வர்றதுதான் இந்த ஏஐ டூல். கொஞ்சம் யோசிச்சு பாக்குறப்போ கொஞ்சம் தப்பா தான் தெரியும். சோ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா, கண்டென்ட்டை மட்டும் அப்படியே எடுத்துட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம அதுல வந்து நீங்க கண்டென்ட் ஐடியாஸ் எடுத்துக்கோங்க, அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இங்க பிளாக்கு கொண்டு வாங்க. அப்புறம் எதுக்குப்பா அதுக்கு நான் ஓன் கண்டென்ட்டே போட்டலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, நீங்க ஓன் கண்டென்ட் போடுறது அங்க அது வந்து உங்க விஷ் தான். ஆனா நீங்க எவ்வளவு நாளா அது போடல, அதனாலதான் இந்த ஆப்ஷன் நான் சொல்றேன். சரி, இதெல்லாம் விடுங்க, இது ரெண்டுமே வந்து பேசிக்ங்க, இதை யாரு வேணாலும் பண்ணலாம். அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்ஜிபிடி கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு எப்படா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சேம் தான். நீ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அமேசான் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டை உங்களோட வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுல வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி யார் பை பண்றாங்களோ அதோட கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு வரும். பட் வெறும் ப்ராடக்ட் மட்டும் அங்க போய் போட்டோம்னா வேலைக்கே ஆகாது, யாவனும் அந்த வெப்சைட்டும் பார்க்க மாட்டாங்கல்ல. சோ அப்படிங்கிறப்ப அதுக்கான கண்டென்ட்டை நீங்க இந்த ஏஐ டூல்ல கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லேப்டாப் வந்து ஒரு டாப் ஃபைவ் லேப்டாப் உங்க வெப்சைட்ல லிஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா, டாப் ஃபைவ் லேப்டாப்ஸ் இன் இந்தியா ஆர் இன் தமிழ்நாடு ஆர் டாப் ஃபைவ் கேமிங் லேப்டாப்ஸ் டாப் ஃபைவ் ப்ரொஃபஷனல் லேப்டாப் என்ன வேணுமோ அதை நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்றப்ப இதுக்கு ஒரு சில ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த ரிசல்ட்ஸை நீங்க அமேசான்ல ப்ராடக்டா எடுத்து நீங்க அதை வந்து கண்டென்ட்டாகவும் இதுல மேக் பண்ணலாம். கண்டென்ட் எப்படி மேக் பண்றதுன்னா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹச்பி பெவிலியன் லேப்டாப் காட்டுது அப்படின்னா, ஹச்பி பெவிலியன் லேப்டாப்போட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்து இந்த ஏஐ டூல்ட்டு கேட்டீங்கன்னா அது வந்து சொல்ல போகுது. அது நீங்க ஒன்ஸ் படிச்சு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்குங்கிற பட்சத்தில் அதை காப்பி பண்ணி நீங்க உங்க பிளாக்ல போட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்க் இப்போ பேஸ்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் படிச்சுட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வரவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே டைரக்டா அதை அமேசான்ல ஓப்பன் ஆக போது அவங்க அங்க பை பண்ணி வாங்கிக்குவாங்க. சரி, அவங்க அப்படி பை பண்ணலனாலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணியாவது பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்கேஸ் அந்த 24 hours அந்த லேப்டாப் வாங்கலனாலும் அவங்க அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவிலேயே தான் இருக்கும் அமேசான் பொறுத்த வரைக்கும். ஸோ வேற ஏதாவது வாங்கினா கூட உங்களுக்கு அதுக்கான கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். இதுதான் அஃபிலியேட் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம், ஒரு காமன் நார்மல் பீப்புள் கூட பண்ணலாம். பட் அதுல ஒன் திங் என்னன்னா, நீங்க இன்னைக்கா ஏர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பா முடியாது, டைம் எடுக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸா ஒர்க் பண்றவங்களுக்காக. ஃப்ரீலான்சர்ஸா ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைவர்ல அக்கௌண்ட் நீங்க இருக்கிறனாலோ இல்ல ஃப்ரீலான்சிங் சைட்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு கண்டென்ட் ரைட்டிங்கோ இல்லை ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனோ இல்லை வெப் டெவலப்மெண்ட்டுக்கு கூட இதில் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வந்து இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு சிலர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா அது பண்ணுங்கள், அது நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் அதர்வைஸ் நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங்க்கோ இல்லை ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நீங்கள் ஃபைவர்லேயோ இல்லை அதர் ஃப்ரீலான்சிங் சைட்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இதுலேருந்து கண்டென்ட் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு ஒன் திங் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஃபைவர் இருக்குது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க இருக்கப்போ அவங்களுக்கு இந்த ஏஐ டூல் இருக்குன்னு தெரியாதுங்களா? ஸோ அவங்க மேக்ஸிமம் ஓன் கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டூல்லேருந்து ஐடியாஸ் எடுத்துக்கலாம், அந்த ஐடியாஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி மாற்றி நீங்கள் கொடுக்கலாம். சரி, ஓகேங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே பேஸ்ட் ஆன் கண்டென்ட் தான். நீங்கள் இந்த சாட் ஜிபிடிலேருந்து கண்டென்ட் எடுக்க முடியும். இந்த கண்டென்ட்டை என்னென்ன டாப்பிக்கில் எங்கெங்கே ஏர்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் ஒரு அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்பிளைன்டாக சொல்லணுன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். இந்த வீடியோவே எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தெரில, ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். ஸோ ஒவ்வொரு இப்போ நான் சொன்ன ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். இன்கேஸ் இந்த வீடியோ ஃபியூச்சரில் பார்க்குறீங்கன்னா அதோட பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் மை செல்ஃப் மைக் டேஷ் டேஷ் டேஷ்